மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிறது ஆன்லைன் கல்வி. இது சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அதாவது ஒரு ஒன்று மாறும்பொழுது ஒரு சில ஆட்டங்கானம், எப்பவுமே ஒரு வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் பின்னாடி போய் அப்புறம் தான் முன்னாடி போகும். இது உங்கள் எல்லாருக்குமே தெரியாது, உந்து விசைன்னு. அதே மாதிரி தான் இன்றைக்கி இந்த ஆன்லைன் பாடம் வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு வித குழப்பமான நிலைமையை உருவாக்கிட்டு இருக்குது. இதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, நிறைய பேருக்கு என்னென்னுறாங்க, ஆன்லைன் காரணம் இது வேணா, நான் எப்பயும் போல் ஸ்கூல்ஸையும் நடத்தி அதிலே நம்ம பசங்களை படிக்க வைக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த புதிய முறை, இந்த புதிய முறையை இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது பல பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா டேட்டாஸ் கிடைக்காது. அதுக்காக இன்றைக்கி பிஎஸ்என்எல், ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன், ஐடியா இவங்கெல்லாம் செஞ்சு அவங்களும் இந்த போட்டி அப்படின்ற ஒன்றை விட்டுட்டு எந்தெந்த கிராமங்களில் இந்த எந்த அளவுக்கு இந்த டேட்டாஸை கொண்டு போய் கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற எய்ம் பண்ணி அவங்க அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இந்த கம்பெனியுடைய பொறுப்பு. இது நாட்டுக்காக அவங்க செய்யக்கூடிய ஒரு சின்ன உதவியாக இருக்கும். அட் த சேம் டைம் இது படிப்புக்காக குழந்தைங்களுக்கு நம்ம செலவு பண்ணக்கூடிய அடுத்த செலவு. நம்ம குழந்தைகளை ஐயோ இன்றைக்கி பிறந்த போதே காலையில் கூட கலப்பும் போதே நம்மளுடைய எண்ணம் குழந்த சாயந்தரம் வீட்டுக்கு வருமா வராதா, எந்த இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகும், எந்த இடத்துல குழந்த போயிடும் அப்படின்ற ஒரு பயம் ஒவ்வொரு பெற்றவனுடைய மனசுலையும் இருக்குது. அது இல்லைன்னு யாராலும் சொல்ல முடியாது, மறுக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலேருந்து மாறி குழந்தை வீட்லேயே படிக்கலாம் அப்படின்றபோது ஒரு சந்தோஷமான ஒரு எண்ணெய் தான் எல்லோரும் மனசுலையும் இருக்குது. ஆனால் குழந்தை படிப்பு கேட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பயப்படுறாங்க. இதை கொஞ்சம் டீச்சர்ஸும் கொஞ்சம் இந்த ஆப்லாம் எப்படி இப்படி பயன்படுத்தணுன்றதை முதல்ல டீச்சர்ஸுக்கு டீச் பண்ணணும். ஏன்னா நிறையா டீச்சர்ஸ் வந்து இன்னமும் பட்டன்ஸ் தான் பயன்படுத்திட்டு இருக்காங்களே தவிர இந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் பயன்படுத்தாததால் அவங்களுக்கு அதை பற்றி தெரியல. அவங்களுக்கு எப்படி பயன்படுத்தணுன்றத மாதிரி அவங்களுக்கு நீங்கள் முதல்ல டீச் பண்ணி ஆகணும். இந்த ஆப்லாம் எப்படி பயன்படுத்தணும், இது எப்படி எப்படி பேசணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அவங்க டீச் பண்ணி ஆகணும், கம்பல்சரி. அதுக்கு அடுத்தது நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, நம்ம அடுத்தது வில்லேஜஸ்லேருந்து 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் குழந்தைங்க நடந்தோ இல்லை சைக்கிள்லையோ இல்லை மோட்டர் சைக்கிளோ வரும். அதுகளுக்கு நம்ம பஸ் வசதி அல்லது சைக்கிள் வாங்கி கொடுக்கறது, இது மாதிரி செய்யத்தைய குழந்தைங்களுக்கு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அல்லது டேப்லெட் இது மாதிரி குழந்தைகளுக்கு கவர்மெண்ட்டே வாங்கி கொடுக்கணும். முடியாதவங்களுக்கு எல்லோரும் கண்டு சொல்ல முடியாது, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிக்கிற அத்தனை குழந்தைகளுக்கும் இது கம்பல்சரி தேவை. ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு வெளி உலகமே தெரியாத ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க, அவங்களுக்கு இது நிச்சயம் தேவை. இந்த கவர்மெண்ட் எடுத்து இந்த செல்லை அல்லது டேபு வாங்கி குழந்தைகளுக்கு கொடுத்தால் அந்த குழந்தைகளுடைய படிப்பு நிச்சயம் முன்னேறும். தேவையில்லாத இனிமேல் ஸ்கூல் தரங்க குழந்தைகளுடைய படிப்பு வேணுதா போதுன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. குழந்தைகளுடைய படிப்பு நல்லா தான் வரும், இதை விட குழந்தைகளுடைய சந்தோஷம் இன்னும் அதிகமாகும். நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸை குறை சொல்லாமல் நம்ம குழந்தைங்க படிக்குதா, டீச்சர்ஸ் டீச் பண்ணுறாங்களான்றத ஒவ்வொரு பேரண்ட்ஸும் நம்ம நேர்லேருந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை நமக்கு இன்றைக்கி வருது. அது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி தான் தருதுன்னா வருந்தத்தக்க நிகழ்ச்சி இல்லை. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இனிமேவாது இந்த ஆன்லைன் கிளாஸஸை மட்டுமே போதும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம உருவாக்கணும். தயவு செஞ்சு நீங்கள் யாரும் வந்து இதை ஆன்லைன் கிளாஸஸ் வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எதிர்கட்சி எதுவாக இருந்தாலும் எதிர்க்கும் கட்சி எது செஞ்சாலும் அவன் எதிர்ந்தான் இருப்பான், அவன் புத்தி கட்டவன், அவனுக்கு தேவை மக்களை குழப்பி விடுறது தான்.
அவனுக்குன்னு தனியாக சொன்னால் அது அறிவும் கிடையாது, அடுத்தவன் அறிவை குறை சொல்கிறத தவிர உங்களுக்கு அந்த குறை சொல்கிற அந்த கேப் மாதிரிங்களை விட்டு பேச நம்பாமல் உங்களுடைய குழந்தைங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும். இன்றைக்கு சிட்டி மாதிரி இருக்கிற இடத்துல குழந்தைங்க போகும்பொழுது இந்த எரிபொருள் எவ்வளோ புகை வெளியே வருது, எவ்வளோ மக்களுடைய சுவாச வியாதிகள் வருது அப்படின்றது உங்களுக்கு எல்லாரும் தெரியும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு பஸ்ஸும் ஒவ்வொரு காரும் ஒவ்வொரு லாரியும் ஒவ்வொரு மோட்டர் சைக்கிளும் விடக்கூடிய புகை நம்முடைய சுவாசத்தை நம்முடைய வாயில் குறைச்சிட்ருக்கு. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கிட்டு அது இல்லாத நம்ம ஒரு தூய்மையான ஒரு உலகத்தை உருவாக்குங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி இந்த ஆன்லைன் கிளாஸஸ்ஸு பல நாடுகளில் அறிமுகப்படுத்திட்டாங்க, செஞ்சுக்கிட்டு வந்துட்டுருக்காங்க நல்லபடியாக. நாமும் அதை செய்யலாம், இதனால் எந்த தவறும் கிடையாது. புரிஞ்சிக்காமல் நீங்கள் இருந்தீங்கன்னா நம்முடைய குழந்தைகளுடைய உயிருக்கும் நம்முடைய உயிருக்கும் எந்த உத்தரவாதமும் இல்லை. புரியுதுங்களா? உங்கள் ஓட்டுக்காக காத்துறவன்னா உங்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கைக்காக எந்த மருந்து மருந்து கூட மருந்தில் கூட கடத்த மாட்டான். இதை நல்லா புரிஞ்சுப்பாங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இனிமேவாது ஆன்லைன் கிளாஸஸ் தேவை. இது நம்முடைய நாட்டுக்கு, உங்களுடைய வீட்டுக்கு, இந்த சமுதாயத்துக்கு, உலக அளவில் உள்ள அனைத்து மக்களுக்கும் நன்மை பயக்கக்கூடிய ஒன்று இந்த ஆன்லைன் கிளாஸஸ். தயவு செஞ்சு புரிஞ்சுட்டு உலக அளவில் எல்லாருமே இந்த ஆன்லைன் கிளாஸஸை சப்போர்ட் பண்ண வேண்டிய கட்டாய சூழ்நிலை நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். கொரோனா ஒரு காரணம் மட்டும் இல்லை, நிரந்தரமாகவே இந்த ஆன்லைன் கிளாஸஸை உருவாக்கணும். இதுதான் இன்றைய அறிவியல் அறிஞர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான காரணம். இதை நீங்கள் அறிவோடு சிந்தித்து நம்மளுடைய குழந்தைங்களை ஆன்லைன் கிளாஸஸில் நீங்கள் நம்ம தான் அதுக்கு பொறுப்பு. நம்முடைய குழந்தைகளுடைய படிப்புக்கு முக்கிய பொறுப்பு வேறு யாரும் இல்லை, நாமே. இதை நீங்கள் புரிஞ்சுட்டு செய்யுங்க, நல்லது. தேங்க்யூ. இதை பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ காத்துருங்க. தேங்க்யூ.